உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். என்ன அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்கமுடைமை. அது எனக்கு பிடிச்ச ஒரு குறள் பாத்தீங்கன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவரும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீக்காயம் பட்டுடுச்சுன்னா அந்த காயம் வந்துட்டு அந்த வலி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நாளுக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஆறிடும். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா அந்த வார்த்தை வந்துட்டு மனசுல ஆறவே ஆறாது. அதனால வந்துட்டு பேசும்போது ரொம்ப பார்த்து யோசித்து நிதானமா பேசணும், கரெக்டுங்களா? எங்க வீட்டுக்கார மாடிக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க, எள்ளு கட்டுனா வாரிடலாம், சொல்ல கட்டுனா வார முடியாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் நம்ம வார்த்தை விட்டா அதுக்கப்புறம் அந்த வார்த்தை திரும்ப நம்ம ரிட்டர்ன் பேக் எடுக்கவே முடியாது. அதனால வந்துட்டு நம்ம நின்று நிதானிச்சு யார் மனசையும் புண்படாமல் பேசணும். திரும்ப அந்த குறள் சொல்றேன், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.